மக்கள் சக்தி V4 ஊடாக 4000 மரக்கன்றுகளை நடுவதற்கு கைகோர்த்த உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி. இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்லி ரிவ்யூ. நேர்களுக்கு வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்லி ரிவ்யூடன் நான் ஃபஸ்டுல்லா முபாரக். கடந்த வாரம் முதல் சக்தி டிவி குளோபல் ஊடாகவும் நாங்கள் உங்களை சந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரமும் உள்நாட்டு, வெளிநாட்டு மற்றும் விளையாட்டுத் துறைகளில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன சுவாரஸ்யமான தகவல்கள் இடம்பெற்றன என்பது தொடர்பான விரிவான தகவல்களுடன் இன்றும் நாம் உங்களை சந்திக்க தயார். இன்றைய அவதானங்களுக்கு முன்னர் முதலில் இந்த வாரம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்லி ரிவ்யூ தலைப்பு செய்திகள். யுத்தத்தின் இறுதி 2 வாரங்களிலும் முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர், முன்னாள் ராணுவ தளபதி ஆகியோர் நாட்டில் இருக்கவில்லை. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிரடி அறிவிப்பு. மாதத்திற்கொரு விலை சூத்திரம், மீண்டும் கேஸ் விலை அதிகரித்தது. பஸ்ஸில் செல்லும் போதும் எடுத்து செல்ல வேண்டியது கல்குலேட்டர், சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவிப்பு. அரசியல் வழிப்பறி கொள்ளைகளே, முன்னாள் ஜனாதிபதியும் இன்னால் பிரதமரும் அனுரகுமார திசாநாயக்க. 73வது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத் தொடர் நியூயோர்க்கிலே அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்திலே இந்த வாரம் ஆரம்பமாகியது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 4வது தடவையாக பங்கேற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத் தொடர் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது இம்முறையும் சிங்கள மொழியிலே உரையாற்றியிருந்தார். ஜனாதிபதி இதன்போது பல்வேறு விடயங்கள் குறித்து சுட்டிக்காட்டியிருந்தார். உலகின் பலம் வாய்ந்த பயங்கரவாத அமைப்பொன்றை இலங்கையின் பாதுகாப்பு படையினர் தோற்கடித்துள்ளனர். அதனாலேயே இலங்கை இன்று பிளவுபடாமல் நிலையான சமாதானத்துடன் கூடிய நாடாக காணப்படுகின்றது. 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இலங்கையை, எனது தாய் நாட்டை, புதிய பரிமாணத்தில் நோக்குமாறு அனைத்து உலக நாடுகளிடமும் நான் கோருகிறேன். புதிய கருத்துக்களுடன் எனது நாட்டை அவதானியுங்கள். பாரிய யுத்தம் நிறைவு பெற்றுள்ளது. அமைதியான நாட்டில், தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நாட்டில், தேசிய ஒற்றுமை பலப்படுத்தப்பட்டுள்ள நாட்டில், மீண்டும் யுத்தம் ஒன்று ஏற்படுவது தடுக்கப்பட்டுள்ள நாட்டில், மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் நாட்டில், பொருளாதார அபிவிருத்தி சிறந்த நாளைக்காக புதிய கருத்துக்களுடன், புதிய எண்ணங்களுடன் அனைவரும் எனது தாய் நாட்டை பார்த்து நமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நமக்குள்ள பிரச்சனையை நாமே தீர்த்துக் கொள்வதற்கு இடமளிக்குமாறு நான் கோருகிறேன். சர்வதேச அச்சுறுத்தல்கள் சுயாதீன நாடென்ற ரீதியில் நமக்கு தேவையில்லை. இலங்கையர்கள் என்ற ரீதியில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை நாமே தீர்ப்பதுடன், அதற்காக உங்களின் ஒத்துழைப்பை கோருவதுடன், எனது தாய் நாட்டிற்குள் வாழ்கின்ற மக்களின் சந்தேகம், அச்சம், நம்பிக்கையின்மை ஆகியவற்றை நீக்கி அனைத்து இனங்களுக்கும் இடையே பலமான ஒற்றுமையை கட்டி எழுப்பி நமது அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்துக்கு உங்கள் அனைவரிடம் ஒத்துழைப்பை வேண்டி நிற்கிறோம். சக்தி மத் சமகியாக குணகமின் அப்ப விசின் ரஜே விசின் கினேனே வெடுப்பிலட்ட ஒப சேம கெனக்வீம சாயோகி அப்ப இல்லாசி. இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமெரிக்காவில் உள்ள இலங்கையர்களையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது 2 வாரங்களாக இடம்பெற்ற சில விடயங்கள் குறித்தும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதன் போது தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஜெனரல் சரத் ஃபோன்சேகா ஆகியோர் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நாட்டில் இருக்கவில்லை, தானே பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியதாகவும் ஜனாதிபதி இதன் போது நினைவு கூர்ந்தார். யுத்தம் முடிவடைந்த 2 வாரங்கள் தொடர்பில் ஏனையவர்களை விட அதிகம் எனக்கு தெரியும். இறுதி 2 வாரங்களில் யுத்தம் முடிவடைந்த சந்தர்ப்பத்தில் பதில் பாதுகாப்பு அமைச்சராக நானே செயற்பட்டேன். முன்னாள் ஜனாதிபதியும் நாட்டில் இருக்கவில்லை, முன்னாள் பிரதமரும் இருக்கவில்லை, ராணுவ தளபதியும் இருக்கவில்லை, முன்னாள் பாதுகாப்பு செயலரும் கடைசி 2 வாரங்களில் இருக்கவில்லை. இந்த விடயம் அதிகமானோருக்கு மறந்துள்ளது. அவர்கள் ஏன் வெளிநாட்டுக்கு சென்றார்கள் என்று அதிகமானோருக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் சென்றார்கள் என்று எனக்கு தெரியும். கடைசி 2 வாரங்களில் கிடைத்த அறிக்கையை குறிப்பிட வேண்டும். கடைசி யுத்தத்தில் விடுதலை புலிகள் பின்வாங்க மாட்டார்கள். இந்தியாவின் சென்னை பகுதியில் உள்ள காடுகளில் இருந்து குண்டு வைத்து கொடும்பை முழுமையாக தாக்கி அழிப்பதாக அரசாங்கத்துக்கு தகவல் கிடைத்தது. இதன் காரணமாகவே அனைவரும் வெளிநாடுகளுக்கு சென்றனர். இதுதான் உண்மை.
அந்த இரண்டு வாரங்களும் நான் கொழும்பில் இருக்கவில்லை. நான் இருக்கும் இடத்தை அவர்கள் அறிந்தமையினால் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நான் இரண்டு வாரங்களாக இருந்தேன். இதுதான் யுத்தத்தின் அனுபவம். எங்களது பாதுகாப்பு படையினர் எவ்வாறான அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். யுத்தம் செய்த பாதுகாப்பு படையினர் தியாகம் செய்தனர். யுத்தே கருப்பு ஆரக்ஷகாமுதா விசால பரித்தியாக. அமெரிக்க டாலரும் இலங்கையின் ரூபாயும் பேசினால் இது ஒரு பெரிய விடயம். என்றாலும் நாளுக்கு நாள் வீழ்ச்சியுற்று வரும் இலங்கை ரூபாய் குறித்து அரசியல் தரப்பிலே பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அமெரிக்காவின் டாலருக்கு இணைவாக இலங்கையின் ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சி அடைவதே இதற்கான காரணம். நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து வரும் ரூபாய் தொடர்பிலே அரசியல்வாதிகள் பல்வேறு பட்ட எதிரும் புதிருமான கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்த வாரம் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். என்னுடைய நண்பர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அப்பொழுது நிதியமைச்சராக இருந்தார். அவருடைய காலத்திலும் ரூபாய் வீழ்ச்சி அடைந்திருந்தது, 130 ரூபாய்க்கு மேல் சென்றிருந்தது. என்றாலும் கூட நான் நிதியமைச்சராக பதவி வகிக்கவில்லை, அந்த பதவியையும் நான் பொறுப்பேற்கவில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். என்னுடைய நண்பர் முன்னாள் ஜனாதிபதி இது குறித்து பேசியிருந்தாராம். எம்மை விட அவர் நன்கு அறிவார். ஏனென்றால் அவர் நிதியமைச்சராக செயற்பட்டவர். நான் அந்த பொறுப்பை வகிக்கவில்லை. அவர் நிதியமைச்சராக இருந்த போது டொலருக்கான ரூபாவின் பெறுமதி 113 ரூபாய் 90% காணப்பட்டது. அது 4 மாதங்களில் 132 ரூபாய் 55% மாறியது. பூகோள நெருக்கடி அன்று காணப்படவில்லை. அதனை எவ்வாறு முன்னெடுப்பது என நான் அவரிடம் கேட்க விரும்புகிறேன். வணிக கடனை பெற்றமையே பாரிய பிரச்சனையாகும். ஒவ்வொருவரிடமிருந்து பெறப்பட்டது. வெளிநாட்டு கடனுக்காக வருடம் ஒன்றுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை எவ்வளவு என யாரேனும் கூறுங்கள். நீங்கள் தொகையை தேடும் வரை என்னால் அந்த பக்கம் சென்று வர முடியும். $4,000,000,000 அதாவது 680,000,000,000 ரூபாய் இவற்றை செலுத்துவதற்கு நிதி இருக்கவில்லை. இதன் காரணமாகவே 2014 ஆண்டில் தேர்தல் நடத்தப்பட்டது. நல்லவேளை மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்றார். இதற்காக $4,000,000,000 கடன் பெற்றீர்கள் என எனது நண்பரிடம் கேட்க விரும்புகிறேன். அந்த $4,000,000,000 எவ்வாறு செலுத்துவது என கூறுங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு வழிப்பறிக்கொள்ளையர், அத்தோடு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஒரு வழிப்பறிக்கொள்ளையர். ரணில் விக்ரமசிங்கவை போலவே ரவி கருணாநாயக்க, மெசில் ராஜபக்ச, லக்ஷ்மண் கிரியல்ல இவர்கள் வழிப்பறிக்கொள்ளையர்கள் இல்லையா? அவற்றை நான் நிரூபிப்பேன் என எதிர்கட்சியின் பிரதமர் கொரடாவும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவருமாகிய அனுரகுமார திசாநாயக்க இந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 2 முறை செய்திகளில் ஒளிபரப்ப வேண்டிய நிலையும் எமக்கு ஏற்பட்டது. ரவி கருணாநாயக்க தொடர்பிலும், மலிக் சமரவிக்ரம, லக்ஷ்மண் கிரியல்ல மற்றும் முனராகலையில் உள்ள சொய்சா தொடர்பிலும் பேசி பலனில்லை. ரணில் தொடர்பிலும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. விற்பனை செய்வது தொடர்பில் பேசுவதை விட மஹிந்த தொடர்பில் பேசுமிடத்து அவருடைய காலத்தில் நடத்திய திருட்டுக்கள் மட்டுமே மீண்டும் மீண்டும் வெளிவரும். இந்த 2 முகாம்களாலும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மஹிந்த முதல் தடவையாக நேற்று ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டார். மிக முக்கியமான கேள்வி ஒன்று அங்கு கேட்கப்பட்டது. ரூபாவின் பெறுமதி தொடர்பில் உங்களின் கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது. இது தொடர்பில் வீரவங்சிடம் வினவி பலனில்லை, மற்றைய பக்கத்தில் வினவியும் பலனில்லை. இதன் பின்னர் பின்னால் அமர்ந்திருந்த கப்ரால் காதிலே ஏதோ கூறினார். பின்னர் காதில் கூறியதை மஹிந்த கூறுகின்றார். இவர்கள் தலைவர்களா? பின்னால் இருந்து காதுகளில் கூறியவர்கள் சொல்கின்றார்கள். பின்னர் பொருளாதாரம் தொடர்பில் பேசத் தொடங்கி வடக்கு குறித்து பேசுகின்றார். இதன்போது கீத் நொயார் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். பொருளாதாரத்துக்கும் கீத் நொயாருக்கும் சம்பந்தம் இல்லை என பதில் கூறுகின்றார். பொருளாதாரத்துக்கும் வடக்கின் வாக்குகளுக்கும் தொடர்பு இருக்கின்றது. தங்களுக்கு தேவையானவற்றுக்கு பதில் வழங்கிவிட்டு தேவையற்றது என நினைப்பதை நிராகரிக்கும் தலைவர்களே இவர்கள். இங்கு தொடர்ந்தும் உரையாற்றிய அனுரகுமார தேசாநாயக்க, இன்று எமது முழு பொருளாதாரத்தையும் வெளிநாட்டவர்கள் கைப்பற்றியுள்ளனர். வெளிநாட்டவர்களின் தேவைக்காக சிங்கப்பூர் வர்த்தக உடன்படிக்கையை தயாரிக்கின்றனர். மஹிந்த தனது அடுத்த அரசாங்கத்தை அமைப்பதற்கு இந்தியாவுக்கு சென்று கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றார். ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அமெரிக்க தூதுவரிடம் சென்று பிரதமர் கூறுகின்றார், வரவு செலவு திட்டத்தை வாசிக்கும் பொழுது சர்வதேச நாணய நிதியத்தின் 2 பிரதிநிதிகள் கலரியில் அமர்ந்திருந்தனர். ராஜபக்ச ஒரு திருடன், ரணிலும் திருடன், கிரியல்ல, ரவி கருணாநாயக்க, பசில் ராஜபக்ச அனைவரும் திருடர்கள். என்னால் இதனை நிரூபிக்க முடியும்.
இது பொய் என யாருக்காவது கூற முடிந்தால் முன்வாருங்கள், நான் சவால் விடுகின்றேன். மக்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை இவர்கள் கொள்ளையடித்துள்ளமையை என்னால் நிரூபிக்க முடியும். அதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்டை ஆட்சி செய்தது திருடர்கள் குழுவே. ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக முருகல் விடயத்தில் வழக்கு தாக்கல் செய்யவில்லை. எனினும் நான் இவ்வாறு கூறியதாக எனக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்க வழக்கு தாக்கல் செய்தார். நீதிமன்றத்தில் என்னால் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முருகல் மோசடிக்கும் இடையில் காணப்படும் தொடர்புகள் குறித்து நிரூபிக்க முடியும். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இந்த வாரம் மீண்டும் அதிகரித்திருந்தது. சிலிண்டர் ஒன்றின் விலை 195 ரூபாவால் அதிகரித்திருந்தது. நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை இந்த வாரம் அறிவித்திருந்தது. எரிவாயு விற்பனை நிறுவனங்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு விலையை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை கடந்த வாரம் இணக்கம் தெரிவித்தது. இந்த தீர்மானம் வாழ்க்கை செலவு குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை 195 ரூபாவினால் அதிகரிக்க வாழ்க்கை செலவு குழு தீர்மானித்தது. போக்குவரத்து கட்டணத்தை அடிப்படையாக கொண்டு மாவட்ட ரீதியாக எரிவாயு சிலிண்டரின் விலையில் சிறு வித்தியாசங்கள் காணப்படும் என நிதியமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். நிதியமைச்சர் எரிபொருள் விலை சூத்திரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தாமையின் காரணம் என்ன என்று பாராளுமன்ற உறுப்பினரும் பிவித்துரு ஹில உரிமையின் தலைவருமாகிய உதயகம்மன் பிள்ளை இந்த வாரம் கேள்வி எழுப்பியிருந்தார் நிதியமைச்சிடம். அதற்கு நிதியமைச்சர் பதிலையும் அவருக்கு வழங்கியிருந்தது. அதாவது, இந்த விலை சூத்திரத்தை பகிரங்கப்படுத்தினால் நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு அது குந்தகம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அந்த பதில் கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் இதனை வெளிப்படுத்துவதனூடாக அவ்வாறு எவ்வித பாதகங்களும் ஏற்பட போவதில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பில சுட்டிக்காட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் இது தொடர்பில் நிதியமைச்சிடம் மேன்முறையீடு செய்திருந்தார். சிறந்த எதிர்காலத்திற்காக அக்டோபர் 10 தேதி மற்றும் ஒரு எரிபொருள் விலை அதிகரிப்பை எதிர்பார்க்குமாறு நிதியமைச்சர் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். இவ்வாறு ஏன் பாரிய அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கப்படுகின்றது என்பது குறித்து கேட்பதற்கான உரிமை எமக்கு உள்ளது. இந்த விலை சூத்திரத்தை பகிரங்கப்படுத்தினால் அது தேசிய பொருளாதாரத்திற்கு பாரிய அபகீர்த்தியை ஏற்படுத்தும் என்பதால் அதனை வெளியிட முடியாது என நிதியமைச்சின் சார்பில் அரச நிதிக் கொள்கை திணைக்களத்தின் தகவல் வழங்கும் அதிகாரி எமக்கு தெரிவித்தார். இது தொடர்பில் அரச நிதிக் கொள்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் விமலேந்திர ராஜாவிடம் நாம் இன்று மேன்முறையீட்டை சமர்ப்பித்துள்ளோம். அவருடன் கலந்துரையாடும் போது அவரும் எமது கோரிக்கையை நிராகரித்துள்ளார் என்பது தெரிய வருகின்றது. அவரும் இதனை நிராகரித்தால் தகவல் அறியும் ஆணைக்குழுவிற்கு நாம் செல்வோம். ஆணைக்குழுவும் அதனை நிராகரித்தால் உயர் நீதிமன்றத்திற்கு செல்வோம். சிலருக்கு விலங்கு வளர்ப்பதில் அதீத பிரியம், சிலருக்கு விலங்குகளிடத்தில் தனி அன்பு. என்றாலும் புறாக்கள் மீதான அதீத பிரியம் ஒரு 13 வயது மாணவனின் உயிரை காவு கொள்ளும் அளவிற்கு பதிவான ஒரு சம்பவம் இந்த வாரம் இடம்பெற்றிருந்தது. புத்தளமுடப்பு பகுதியைச் சேர்ந்த 13 வயது மாணவன் ஒருவன் தன்னுடைய உயிரை பறிகொடுக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு இந்த வாரம் தள்ளப்பட்டிருந்தான். புத்தளம் உடப்பு பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளை கொண்ட சிவகர்ணியின் குடும்பம் வறுமை கோட்டுக்குட்பட்டது. வாழ்வாதாரம் தேடி பெற்றோர் முல்லைத்தீவில் கடற்றொழிலில் ஈடுபட்டு வருவதால் சிவகரன் பாட்டியின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தான். சிவகர்ணியின் மூத்த சகோதரன் பெற்றோருடன் வாழ்ந்து வரும் நிலையில் இந்த குடும்பத்தை வறுமை பிளவுபடுத்தியது. சிவகரன் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் கல்வியை இடைநிறுத்திய போதிலும் கல்வியை தொடர்வதற்கன்றி பாடசாலை கட்டிடத்தில் ஏறி புறா பிடிப்பதற்காக நண்பர்களுடன் சென்ற சிவகரன் கட்டிடத்தில் இருந்து விழுந்துள்ளான். சிறுவன் நீண்ட நேரம் வீடு திரும்பாததை அடுத்து பாட்டி உள்ளிட்டோர் குறித்த பகுதியில் சிறுவனை தேடியுள்ளனர். இதன் பின்னர் உடப்பு தமிழ் மகாவித்யாலயத்தின் தரம் 5 வகுப்பு கட்டிடத்துக்குள் இருந்த சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டது. சிறுவன் சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் உயிர் ஏற்கனவே பிரிந்துவிட்டது என வைத்தியசாலையில் அறிவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குடும்பத்தில் 2 பிள்ளையான 13 வயதுடைய கா சிவகர்ணின் பிரிவு குடும்பத்தினரை மாத்திரமின்றி அந்த பகுதியையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமது பிள்ளை கல்வியால் உயர்ந்து வறுமையை போக்குவார் என்ற பெற்றோரின் எதிர்பார்ப்பு இதனால் சிதறடிக்கப்பட்டுள்ளது. G56 ரக துப்பாக்கியை எல்லோருக்கும் தெரியும், அத்தோடு நந்திக்கடலையும் எல்லோருக்கும் தெரியும் என முன்னாள் ராணுவ தளபதியும் இந்நாள் அமைச்சர்களில் ஒருவருமான ஃபீல்ட் மார்ஷல் ஜெனரல் சரத் பொன்சேகா இந்த வாரம் தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது அவர் இதனை தெரிவித்திருந்தார். அத்தோடு ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலே சட்டவிரோதமாக காடுகளை துப்புரவு செய்து
அந்த காடழிக்கும் செயற்பாடுகளிலும் சிலர் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டினார். அம்பாந்தோட்டை அக்கறை தூசிய ஆரசிய ஹமந்தோட்டை பகுதியில் 300-400 ஏக்கர் காணியில் காடுகளை துப்புரவு செய்து திருட்டுத்தனமாக வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றனர். யார் செய்கின்றனர் என பெயரை நான் கூற மாட்டேன், அதனை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். பாரிய கட்குவாரிகள் உள்ளன, எம்மிடம் யானை வடிகள் உள்ளன, உங்களிடம் வரும் ரவைகள் மாத்திரமே உள்ளன என அவர்கள் கூறுகின்றனர். அவர்களிடம் T-56 ரக துப்பாக்கி உள்ளது. வனஜீவராசிகள் தினக்கள் அதிகாரிகளுக்கும் சீனாவில் தயாரிக்கப்படுகின்ற ASR-40 என்ற துப்பாக்கியை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்தோம். இது சிறு குழந்தைகளுக்கும் தெரியும், தெற்கில் உள்ள குழந்தைகளுக்கும் தெரியும். T-56 ரக துப்பாக்கியை அனைவரும் அறிந்தது போன்று நந்தி கடலையும் அனைவருக்கும் தெரியும். அது தொடர்பில் புத்தகம் கூட உள்ளன. சில புத்தகங்களில் அரைவாசி பொய்யே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கலப்புகளை பாதுகாக்க வேண்டும் என நாம் விரும்புகிறோம். பஸ்ஸில் செல்பவர்கள் எதனை எடுத்து செல்ல வேண்டும்? தற்போது பஸ்ஸில் செல்லும் பொழுது எதை எடுத்து செல்லாவிட்டாலும் கால்குலேட்டர் ஒன்றை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி இந்த வாரம் தெரிவித்திருந்தார். அதீத விலையேற்றம், அதனால் துன்புறும் மக்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் பொழுதே சுனில் ஹந்துனெத்தி இந்த கருத்தை நாசுக்காக குறிப்பிட்டிருந்தார். தற்போது பஸ்ஸில் ஏறினால் கால்குலேட்டர் ஒன்றை எடுத்துச் செல்ல வேண்டும். கடைக்கு போனாலும் அவ்வாறே. சமையல் எரிவாயு 195 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிபொருள் விலையும் அதிகரித்துள்ளது. விலை சூத்திரம் மூலம் மாதாந்தம் விலை அதிகரிக்கப்படுகிறது. நாடு வெளிநாடுகளுக்கு கடன்பட்டுள்ளது, மக்கள் வங்கிகளுக்கு கடன்பட்டுள்ளனர். இதுவே உண்மையான நிலைமை. பூகோள நிலைமையினாலேயே ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்துள்ளது, அது நாட்டின் தலைவர்களுக்கு தெரிவதில்லை. இந்த நாட்டை சீர் செய்வதற்கு நாட்டுக்கு பொருத்தமான கொள்கையும் தேவை. மக்கள் திருடர்களுக்கு வாக்களித்து அவர்களை நிர்வாகிகளாக மாற்றியுள்ளனர். நான் கூறுவதற்காக கோபிக்க வேண்டாம். சிறந்த நிர்வாகிகளை உருவாக்க சிறந்த மக்களும் இருக்க வேண்டும். ஊழலற்ற நிர்வாகிகளை உருவாக்க ஊழலற்ற மக்களும் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் அரசியல்வாதிகளை தூய்மைப்படுத்த மக்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர்களில் ஒருவரும் சில காலம் திரைக்கு பின்னால் அமைதியாக இருந்து மீண்டும் இந்த வாரம் பேசுபொருளாக மாறியவருமாகிய முன்னாள் அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக்க இந்த வாரம் மற்றொரு வித்தியாசமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஜாயல பிரதேசத்திலே இந்த வாரம் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டார் முன்னாள் பொதுச் செயலாளர் திசாத்தநாயக்க. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் சமகால பயணம் குறித்தும் முதுகெலும்புள்ள ஒரு தலைவரின் அவசியம் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இதேவேளை 2020 ஜனாதிபதி வேட்பாளராக வரக்கூடியவர் யார் என்பது தொடர்பிலும் அவர் ஒரு சிறு கருத்தை இதன் போது தெரிவித்திருந்தார். 2020 ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே களமிறங்கினால் வெற்றி பெற முடியுமா? நான் நம்பவில்லை. 2020 புதிய தலைமைத்துவமும் புதிய வேலை திட்டமும் அவசியமாகும். புதிய வேலை திட்டமும் புதிய பயணமுமே மக்களுக்கு அவசியம். அது குறித்து மக்கள் பேசுகின்றனர். அவ்வாறு இடம்பெறாவிட்டால் மக்கள் மாற்று வழிகளுக்கு செல்வர். அந்த பொறுப்பை கட்சி தலைவர் ஏற்க வேண்டும். 2020 ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கக்கூடிய ஒருவர் ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளாரா? ஐக்கிய தேசிய கட்சியினால் தெரிவு செய்ய முடியும். இறக்குமதி செய்து அழைத்து வந்து எமது தலைவர்கள் என கூறுவதற்கான அவசியமில்லை. கட்சிக்குள் தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாமல் 2010 மற்றும் 2015 எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஏற்புடையதல்ல என மக்கள் கூறுகின்றனர். கட்சி அந்த வாய்ப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறானவர்கள் களமிறங்க வேண்டும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? மக்களை நேசிக்கும் தலைவர், மக்களை மதிக்கும் தலைவர், முதுகெலும்புடன் செயற்படக்கூடிய தலைவரை நாட்டிற்கு தேவை. வரலாற்றில் நாட்டை பெரிய அளவில் அபிவிருத்தி செய்யக்கூடிய தலைவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளனர். அந்த பொறுப்பை ஏற்கக்கூடிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டால் முன்னோக்கி செல்ல முடியும் என நான் நினைக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இன்று கருத்து முரண்பாடுகள் உள்ளன. அதிகாரத்தில் உள்ளதால் சில விடயங்கள் தெரிவதில்லை. மிகவும் கவலையுடனேயே அனைவரும் உள்ளனர். ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். கட்சியின் தலைவர் என்ற வகையில் கட்சியை திறந்து வைக்காது மூடி வைத்திருந்தால் பிரச்சனை ஏற்படும். இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஆகியோர் தொடர்பிலே கசிந்து கொண்டிருக்கக்கூடிய கொலை சதி தொடர்பான தகவல்களினை அடுத்து
இதற்கு குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நேரடியாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இடமாற்றத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக்கடி சில்வாவை உடனடியாக கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீர் இந்த வாரம் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த தொலைபேசி உரையாடலின் தகவல்களுக்கு அமைய அவரை இடமாற்றுமாறு அல்ல அவரை கைது செய்யுமாறு நாம் கூறினோம். சீருடை அணிந்துள்ளமையினால் விசேட சலுகைகளை வழங்க முடியாது. அரச தலைவருக்கும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருக்குமே இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை மறைப்பதற்கு அவராவது முயற்சி செய்தால் அதற்கு இடமளிக்க முடியாது. இதற்கு யாராவது உடந்தையாக இருந்தால் அவரின் பதவிகள் தொடர்பில் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு நாம் பின்னிற்க மாட்டோம் என்பதை கூறுகின்றோம். நுவரெல்லியா பொது வைத்தியசாலை இந்த வாரம் அதிகம் பேசப்பட்ட ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அதற்கான காரணம் நுவரெல்லியா பொது வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுவதற்காக வந்த கண் நோயாளர்களுக்கு வழங்கப்பட்ட தடுப்பூசி தொடர்பில் எழுந்த பிரச்சினை. இந்த நிலையிலே சுகாதார அமைச்சர் தொடர்பிலே விசாரணைகளையும் நடாத்தியிருந்தது. அதன் அடிப்படையில் இப்பொழுது சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது இந்த தடுப்பூசி தொடர்பிலே கண் சிகிச்சை பெறுவதற்காக வருகை தந்த நோயாளர்களுக்கு வழங்கப்பட்ட தடுப்பூசி தொடர்பிலே எவ்வித அச்சத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை என்று சுகாதார அமைச்சர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. சிக்கலை ஏற்படுத்தியதாக கூறப்படும் இந்த ஊசி மருந்தை நுவரெல்லியா வைத்தியசாலையில் மாத்திரம் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஊசி மருந்து ஏற்றுமையால் கண்கோளாறுக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்படும் நோயாளர்களின் பார்வை குணமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. சிரேஷ் உதவி செயலாளர் ஒருவரின் தலைமையில் விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. நுவரெல்லியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற 17 நோயாளர்களுக்கு அண்மையில் வழங்கப்பட்ட தடுப்பூசி காரணமாக அவர்களின் பார்வை குறைபாடு ஏற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவின் 59வது சீரார்த்த தினம் இந்த வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது. அமரர் SWRD பண்டாரநாயக்கா 1951 ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து இன்னும் சிலரோடு வெளிநடப்பு செய்து ஆரம்பித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூலம் 1956 இடம்பெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இலங்கையின் 4வது பிரதமராக தெரிவாகியிருந்தார். அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் இலங்கையில் இன்றளவும் பேசப்படுகின்றன. 1926 கொழும்பு மாநகர சபைக்காக போட்டியிட்டதனூடாக அரசியலில் பிரவேசித்த பண்டாரநாயக்க 1951 ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஸ்தாபித்தார். 1956 நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றியீட்டிய அவர் இலங்கையின் 4வது ஜனாதிபதியாக தெரிவானார். மாலைதீவு ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்த வாரம் அதிகம் பேசப்பட்டது. அதற்கான காரணம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல்லா யாமீன் மற்றும் அவரோடு எதிர்த்தரப்பு ஜனநாயக கட்சியின் பொது வேட்பாளராக களமிறங்கியிருந்த இப்ராஹிம் முகமது சாலிஹ் ஆகியோருக்கிடையிலே கடும் போட்டி நிலவியது. யார் வெற்றி பெறுவார்கள் என்று ஒருபுறம் கருத்துக்கள் வெளியாகிக் கொண்டிருந்த நிலையிலே சர்வதேச ஊடகங்கள் மற்றும் சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு இம்முறை தேர்தலில் கலந்து கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. எது எப்படியோ மாலைதீவு ஜனாதிபதி தேர்தலிலே 4 நிறைவடைய இருந்த வாக்கெடுப்பு பின்னர் மாலை 7 வரை நீடித்தது. எது எவ்வாறு இருந்த பொழுதிலும் கூட மறுநாள் காலை வெளியான முடிவுகளின் அடிப்படையிலே மாலைதீவு ஜனாதிபதி தேர்தலிலே இப்ராஹிம் முகமது சாலிஹ் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இப்ராஹிம் முகமது சோலி 134,616 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக மாலைதீவின் வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றினூடாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி அப்துல்லா யாமீன் 96,132 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி இப்ராஹிம் முகமது சோலி அப்துல்லா யாமீனை விட 16% வாக்குகளை அதிகமாக பெற்று வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளார். 444,000 சனத்தொகையை கொண்ட மாலைதீவில் இம்முறை வாக்களிப்பதற்கு 262,000 பேர் தகுதி பெற்றிருந்தனர். இதில் 203,877 பேர் தமது வாக்குகளை பதிவு செய்தனர். இது 89.22% வாக்குப்பதிவாகும். இதேவேளை மாலைதீவில் 472 வாக்களிப்பு நிலையங்களும் இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் தூதரகங்களில் வாக்களிப்பு நிலையங்களும் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தன. இப்ராஹிம் முகமது சோலியின் இந்த வெற்றியினால் 5 ஆட்சியிலிருந்து அப்துல்லா யாமீன் தமது பதவியை இழக்க நேரிட்டுள்ளது.
நல்லது நேர்களே, அந்த அடிப்படையிலே இந்த வாரம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்லி ரிவ்யூ நிறைவுக்கு வருகிறது. சக்தி டிவி குளோபல் ஊடாகவும் எங்களோடு இணைந்திருந்த லட்சக்கணக்கான நேயர்களுக்கும் நன்றிகள். நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்லி ரிவ்யூ இப்பொழுது சமூக வலைதளங்களிலே அதிகம் பேசப்படும் வாராந்த செய்தி தொகுப்பாக மாறியிருக்கிறது. உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் ஆதரவை தொடர்ந்தும் எதிர்பார்க்கின்றோம். உங்கள் கருத்துக்களை தொடர்ந்தும் எமது சமூக வலைதளத்திலே நீங்கள் பதிவிடலாம். உங்கள் ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களும் எம்மை மீண்டும் ஆக்கப்பூர்வமான ஒரு செய்தி வழங்குநராக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்லி ரிவ்யூ அடுத்த வாரமும் உங்களுக்காக வரும். அதுவரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்லி ரிவ்யூ.